சென்னை எத்திராஜ் தனியார் கல்லூரியில் ஆனந்தம் அறக்கட்டளை சார்பில் தன்னம்பிக்கை திருவிழா நடைபெற்றது. சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன், நீயா நானா கோபிநாத், அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் உரிமையாளர் சீனிவாச ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், விபத்தில் சிக்கியதால் நடக்க முடியாது என டாக்டர் சொல்லியும் தன்னம்பிக்கையால் இன்று மாரத்தானில் பங்கேற்கும் நிலை உள்ளது, நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்றார். எனக்கு 95-96 டயபெட்டிக் எனக்கு. அப்போ டாக்டர்ங்கெலாம் சொன்னாங்க, நீ எப்படியும் இன்னொரு 20 வருஷம் தான் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் டயபெட்டிக்கு அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பித்தோம். 2004 அக்டோபர் 17 தான் அந்த நாள், 18வது வருஷம். அந்த நாளில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட், பெரம்பலூர் கிட்டே போகும்போது எனக்கு எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியோ எங்கள் காரை மோதி, என்னுடைய தலையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி தலை பொழந்துருச்சு, இந்த ஸ்கார் இருக்கும். வலது கால் ஒரு 6 துண்டாக உடஞ்சிருச்சு. இந்த 6 துண்டாக உடஞ்ச கால் இந்த தலை அப்படியே பேர்ந்து போச்சு. அப்போ திருச்சியில் போய் இன்றைய முதல்வர் தான் அன்னைக்கு உடனடியாக எனக்கு மருத்துவத்துக்கு KMC மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவம் பார்க்க பண்ணாங்க. அப்போ மருத்துவம் பார்த்து ஒரு 5-6 மாதம் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன். அப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க, நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க ஓட முடியாது, தரையில் சமணம் போட்டு உட்கார முடியாது, அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாதுன்னாங்க. அவங்க சொன்னது மட்டும்தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு உத்வேகமாக மாறிச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ, நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க தரையில் சமணமே போட்டு உட்கார முடியாதுன்னாங்க. சொன்ன டாக்டர் முன்னாடியே 1.5 வருஷம் கழித்து பத்மாசனம் போட்டு காட்டினேன். எந்த டாக்டர் சொன்னாரோ, நீ வாழ்நாள் முழுக்க அதாவது நம்ம நினச்சா முடியுங்கிறது தான், எதையும் நினச்சோம்னா உறுதியாக முடியும். தரையில் சமணம் போட்டு உக்காந்தேன், அதை பத்மாசனமே போட்டு உக்காந்தேன். அப்போ எந்த மருத்துவமனை, எந்த KMC மருத்துவமனை, நீ வாழ்நாள் முழுக்க ஓடவே முடியாது, வேகமாக நடக்க முடியாதுனாங்க. அவங்க நடத்தின மாரத்தானில் 3 மாரத்தானில் 21 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கிறேன்.